ஏண்டா வெல்ல பண்ணி, எந்த மேட்சும் ஜெயிக்காம தகுதியான ட்ரைனிங் இல்லாமல் உங்கள் ஓனர் பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாமல் நேராக ஐபிஎல் ஆடுற உங்களுக்கே அவ்வளோ திமிர் இருக்கே. ஸ்ரீனி மாமா கஷ்டப்பட்டு டீமை ரெடி பண்ணி ஃபஸ்ட் சீசன்லேருந்து 8 சீசன் வரைக்கும் கெத்தை மெயின்டைன் பண்ணி எல்லா சீசன்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சை தோற்று நாக் அவுட்ஸில் முக்கி முழுகி ஃபேன்ஸோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பேட்டிங்க்கு ஒரு ட்ரைனிங், பவுலிங்க்கு ஒரு ட்ரைனிங், ஃபீல்டிங்க்கு ஒரு ட்ரைனிங்னு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு நடுவில் ஸ்ரீனி மாமாவை கோர்ட்டு கோர்ட்டை அலைய விட்டு செமி ஃபைனல்ஸ் போகிறதுக்கு நைட்டெல்லாம் கண்முழிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி 6 ஓவரில் செஞ்சுரி அடித்து அந்த மேட்சையும் தோற்று கப்பை ஜெயிக்க முடியாமல் அம்பானி மால்யா கொடுக்குற தொல்லையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எங்கள் டீமில் நிறைய பிளேயர்ஸ் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் ஸ்ரீனி மாமா சொத்தை அடக வச்சு தமிழ்நாடு மக்களை விசில் போட வச்சு 2 சீசன் கப்பை ஜெயிச்சு 10வதுன்னு ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு ஆடுற ஒவ்வொரு பாலும் நாங்கள் சிக்ஸாக அடித்து அடித்து ஜெயிச்சு எவனுமே இவங்களை ஜெயிக்க முடியாதுடான்னு நினைக்கும் போது எங்களை ஐபிஎல்லை விட்டு எடுத்த உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கை சமாளித்து இன்றைக்கும் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்களுக்கு எவ்வளோ திமிராக இருக்கும்.